ஓமானில் தொற்று வைரஸ் பரவுவதை தடுக்க மே மாதத்தில் விதிக்கப்பட்ட வணிக நடவடிக்கைகளுக்கான தடையை நீக்குவதாக ஓமான் உச்சக்குழு நேற்று அறிவித்துள்ளது இந்த தடையானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை முதல் அமலுக்கு வரும் என வணிக மற்றும் தனிநபர் மற்றும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையானது முழுமையாக நீக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அனைத்து நிலம் மற்றும் கடல் மற்றும் விமான நிலையங்களில் இருந்தும் நாட்டிற்கு நுழையும் பயணிகள் ஓமானில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் இரண்டு டோஸ்கான தடுப்பூசி சான்றிதழை அளிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையானது செப்டம்பர் ஒன்று முதல் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்படும் என்று ஓமான் அரசு கூறியுள்ளது கூடுதலாக ஓமானிற்கு வரும் பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு முன்பே அல்லது வந்தவுடன் ஒரு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழு நாள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு எட்டாவது நாளில் மீண்டும் ஒரு பரிசோதனை எடுக்கப்படும் அத்துடன் ஷாப்பிங் மால்கள் உணவகங்கள் போன்ற பொது இடங்களில் நுழைவதற்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பது கட்டாயம் என்றும் ஓமானில் உள்ள அரசு மற்றும் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் நுழையும் பயணிகள் தடுப்பூசியை கட்டாயம் என்று ஓமான் அரசு கூறியுள்ளது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த கட்டுப்பாடுகளை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் முகக்கவசம் அணிவது மற்றும் குடியிருப்பாளர்கள் பணியிடங்கள் மற்றும் பொது இடங்களில் உடல் ரீதியிலான சமூக தூரத்தை பராமரிப்பது உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்து நடவடிக்கை முன்னெச்சரிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று ஓமான் அரசு மக்களை எச்சரித்துள்ளது